வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் ஜேசிஎஸ்எம் பன்னீர்செல்வம் நோய் தீர்க்கும் முத்திரைகள் புத்தக ஆசிரியரின் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தூக்கம் தூக்கமும் கண்களை தழுவட்டுமே அப்படின்னு ஒரு பாடல் நமக்கெல்லாம் தெரியும். எதனால் தூக்கம் வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய உடல் அடைந்த சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி பெறுவதற்காக தூக்கம் என்ற ஒரு உணர்ச்சி நமக்கு வருகிறது. அது பொதுவாக பகலிலே நாம் வேலை செய்கிறோம், இரவிலே தூங்க வேண்டும் என்பதற்காக மாலை பொழுதிற்கு மேல் அந்த உடல் சோர்வு காரணமாக தூக்கம் வருகிறது. உடல் களைத்து விடுகிறது, மனமும் களைத்து விடுகிறது, நோய் இருந்தால் அதனாலும் களைப்பு வருகிறது. இதற்கு மேல் கபம் அதிகமானாலும் தூக்கம் வரும். இந்த மூன்று முக்கிய நாடிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாதம், பித்தம், கபம். வாதம் என்பது வாயு, பித்தம் என்பது சூடு, கபம் என்பது குளிர்ச்சி. ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்திலே பகலில் இரவில் ஒரே நேரத்தில், வாயுவினுடைய நேரம் பகல் 2 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை, அதே போல் நள்ளிரவு 2 மணியிலிருந்து காலை 6 மணி வரை. பித்தம் சூடான நேரம் என்பது காலை 10 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை, அதே போல் இரவு 10 மணி முதல் நள்ளிரவு 2 மணி வரை. கபம் என்பது காலை 6 மணி முதல் 10 மணி வரை, அதே போல் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. இந்த நேரத்தை தெரிந்து கொண்டால் நாம் அதற்கு தகுந்தாற்போல் செயல்படலாம். இந்த சூடு என்று சொல்லக்கூடிய பித்தம், அந்த நேரத்தில் தான் நம்முடைய கல்லீரலும் பித்தப்பையும் சரியாக வேலை செய்து ஓய்வெடுக்கின்ற நேரம். அந்த நேரத்தில் நாம் கட்டாயம் உறங்க வேண்டும். உறங்காமல் விட்டால் உடல் சூடடைந்து பல பாதிப்புகளை கொடுக்கும். இன்றைக்கு மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் எல்லாம் உறக்கத்திலே சரியான முறையை பின்பற்றுவதில்லை. தாமதமாக உறங்கி தாமதமாக எழுகிறார்கள். இது நம்முடைய உடலினுடைய பயோ மேக்னெட்டிக் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய உடல் ஜீவகாந்த ஓட்டத்தை சீறு அழித்து பலவிதமான பாதிப்புகளை கொடுக்கிறது. எனவே முடிந்தவரை 9 மணிக்கு உறங்கி காலை 6 மணிக்கு எழுவது அனைவருக்கும் பொதுவான நலம் தரக்கூடிய ஆரோக்கியமான உறக்கமாகும். எனவே அதிகமாக தூங்காமலும் குறைவாக தூங்காமலும் சரியாக தூங்கினால் நம்முடைய உடலானது என்றும் எப்போதும் புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கும். இதனை கடைப்பிடித்து சுறுசுறுப்பாக வாழ அன்போடு வாழ்த்தி மகிழ்கிறேன். பன்னீர்செல்வம்.